இருக்கிறது. வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிதுகள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இந்த நிகழ்ச்சியில எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றுச்சூழல் தான் முக்கியம், நாட்டின் வளர்ச்சி இரண்டாம் பட்சம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சத்யபாமா யூனிவர்சிட்டி மாணவர்கள் சுற்றுச்சூழலை நம்ம நாட்டின் வளர்ச்சிக்காக கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ளலாம், இரண்டாம் பட்சத்துல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கருத்து, இதனால்தான் நான் இந்த தலைப்பை ஆதரிக்கிறேன் அப்படின்னு உங்க ஆணித்தரமான உங்க கருத்துக்களை சொல்லலாம். உங்களுக்கான நேரத்தை தரேன். பண்டிகால கலாச்சாரத்தோட நாம் அதே வந்து கட்டிட்டு அழுங்கன்னு சொல்ல வரல. ஸ்டோன் ஏஜுக்கு திரும்ப போயிட வேணாம்னு சொல்ல வரேன் நான். ஸ்டோன் ஏஜ் வித்தவுட் என்விரான்மெண்ட், டு யூ வாண்ட் தட்? கண்டிப்பா தேவையே கிடையாது நம்மளுக்கு. நீங்க பிரைவேடைசேஷன் மூலமா எம்என்சிஸ் கம்பெனிஸ் நிறைய கொண்டு வரீங்க உள்ள, அது 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 வந்து வளர்ச்சி கிடையாதே. எம்என்சி கம்பெனி கொண்டு வந்து என்ன பண்றான்? தன்னை சுத்தி ஒரு கூடாரம் தான் அமைச்சுக்கிறான். தன்னை சுத்தி ஒரு கூடாரத்தை கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள வந்து எவ்வளவோ லைட்டிங் வெளியில இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தன்னை சுத்தி ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிட்டு அதுக்குள்ள வந்து லைட்டு போட்டுதான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பகல்லையும். அதுக்குள்ள வந்து வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் தான், ஆனா சுத்தி கிளாஸ் வச்சு அடைச்சிட்டு அதுக்குள்ள வந்து ஏசியை போட்டுதான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் வளர்ச்சியா? அதுல வந்து கொடுக்குற எனர்ஜி வந்து நீங்க சேவ் பண்ணலாமே. அவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு சேவ் பண்ணுச்சுன்னா ஒரு நியூக்ளியர் பிளான்ட் தேவையே கிடையாது நம்மளுக்கு. இந்த அணு உலைகளினால, அணு எனர்ஜினால நம்மளுக்கு எவ்வளவு லாசஸ் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் வந்து சப்ஸ்டான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கு, அது சேஃபா இருக்கு, இது சேஃபா இருக்கு அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அணு அணு கதிர்கள் வந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பானது தான், நம்மளால இயற்கையை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வளர்ச்சி வந்து இயற்கையிட்ட ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திருக்கு, அதுதான் உண்மை. நம்ம உலகத்துல வந்து எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது நம்மளோட தேவைக்காக தான், நம்மளோட கிரீடுக்காக கிடையவே கிடையாது. இந்த வளர்ச்சி வந்து சுகாதாரமான வளர்ச்சி இல்ல, நிரந்தரமான வளர்ச்சி இல்ல, நிலையான வளர்ச்சி இல்ல. மேக்ஸ்வின், எனர்ஜி கிரைசிஸ்க்கு உங்களால ஏதாவது ஒரு ஃபீசிபிள் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? நீங்க பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்ங்கறீங்க. நியூக்ளியர் எனர்ஜி பத்தி பேசுறீங்க. ஒரு கிலோகிராம் யுரேனியம் வச்சு வி கேன் சென்ட் அ ராக்கெட், இங்க இருந்து ஒரு ராக்கெட் இங்க இருந்து எடுத்துட்டு போய் மார்ஸ்க்கு கொண்டு போய் வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி செர்னோபில்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நியூக்ளியர் ஆக்சிடென்ட். யுஎஸ்ஏல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மேபி இட்ஸ் டியூ டு ஹியூமன் எரர், டெக்னிக்கல் எரர். ஹியூமன்ஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். நம்ம மிஸ்டேக்கை கத்துக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறணும் தான் நம்ம பாக்குறோம். ஒரு கார் ஓட்டுறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, கவனக்குறைவுனால ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்காக நான் காரே ஓட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கோல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்காது, தோண்ட தோண்ட கறி வந்துகிட்டே இருக்குமா, ஒரு நாள் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்றது? நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஒன் வே. நவீனா, இது உங்க நேரம், குப்பை கொட்டாதீங்க. அப்படின்னு நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப குப்பை எங்கதான் கொட்டுறது? குப்பை தொட்டில ஈஸியா சொல்லிடலாமே. அப்ப கோல் வேஸ்ட், நியூக்ளியர் வேஸ்ட், இதெல்லாம் எந்த குப்பை தொட்டில கொட்டுவீங்க? உங்க வீட்டு குப்பை தொட்டில வந்து கொட்டினா ஒத்துப்பீங்களா? சரி, அதெல்லாம் கூட விடுங்க. இப்ப வேர்ல்ட் தேடிட்டு இருக்க பிகெஸ்ட் சொல்யூஷன், டிஸ்போசல் ஆஃப் இ வேஸ்ட். எங்க கொண்டு போய் போடுறது? இங்க இருக்க எல்லாத்துமே ஐ திங்க் லேப்டாப், ஐபேட் எல்லாமே இருக்கும் நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்ப உங்ககிட்ட லேப்டாப் இருந்ததுன்னா முன்னாடி இந்த டெஸ்க்டாப் என்ன பண்ணீங்க? ஐபேட் இருந்தா முன்னாடி இந்த லேப்டாப் என்ன பண்ணீங்க? வாட் டிட் யூ டு தம்? இட்ஸ் எ மேஜர் கிரைசிஸ். இதெல்லாம் ஆனதுனால ஃபைனலி டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங், டெம்பரேச்சர் ஏறிட்டே போகுது. இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் ஏறுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வட தென் துருவங்கள்ல உள்ள பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிச்சிருச்சு. கிரீன்லாண்ட்ல மட்டும் உள்ள ஐஸ் ஃபுல்லா உருகி ஓடுச்சுன்னா சீ லெவல் 7 meters ரைஸ் ஆகும். இப்ப அண்டார்டிகா உருகுச்சுன்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஐ டோன்ட் திங்க் நம்ம 2030லாம் உயிரோட இருப்போமானே தெரியல. ரீசெண்டா இஸ்ரோ விட்ட சேட்டலைட் எது? கிளைமேட் சேஞ்ச், மான்சூன் சேஞ்ச மானிட்டர் பண்றதுக்கான சேட்டலைட். இவ்வளோ டெவலப் பண்ணி, இவ்வளோ பண்ணி எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டு திருப்பி அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சேட்டலைட். சோ வாட் டு யூ திங்க் இஸ் தி யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ்? சண்முகப்பிரியா, நீங்க என்ன பேச போறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் தி ரைட் டைம் அண்ட் திஸ் இஸ் தி ரைட் ஃபேஸ். இப்ப நம்ம இந்த முன்னேற்றத்துக்கான பாதையை எடுத்து வைக்கல அப்படின்னாக்கா இனிமே என்னைக்குமே வைக்க போறது இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. சும்மா என்வாயன்மெண்ட் என்வாயன்மெண்ட்னு நம்மளால காடை வச்சுட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. வி நீட் டெவலப்மெண்ட். திருப்பூர் இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து திருப்பூர் வந்து நகரம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அதோட மேஜர் கிரைசிஸ் வந்து அவங்களோட வேஸ்ட் யூட்டிலைசேஷனை வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணல அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஆனா அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிற இன்கம் என்ன? இன்னைக்கு அந்த தொழில் இல்ல அப்படின்னாக்கா எத்தனை பேர் வீட்டுல சாப்பாடு இல்லாம இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்கிறது தான் என்னோட கன்சர்னா இருக்கும். ஓகே, 10 வருஷத்துக்கு அப்புறம் அங்க மீன் வளருமா இல்ல அங்க வந்து செடி முளைக்குமா அப்படிங்கறத விட இன்னைக்கு யார் சாப்பிடுறா, இன்னைக்கு யார் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கன்சர்னா இருக்கு.
நீங்க ஒரு கிராமத்து பின்னணியில இருந்து வந்திருக்கீங்க, நீங்க சொல்ல முடியாத பகுதிகள், சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைச்சத சொல்லுங்க. ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவர் அதிகமா கோவம் வருது. என்ன பாத்தீங்கன்னா, நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டே அடமான வச்சு நீ எதுக்கியா பாடுபடுற? சின்ன வயசுல நம்மளை திட்டுவாங்க, முளைச்சு மூணு நேரம் உடல அவன் பண்ற குருமை பாடுறான். ஆனா ஒரு செடி முளைச்சு மூணு நேரம் உங்களை அதுல இருந்து காய மட்டும் நிறைய வரும்னு எதிர்பார்க்கறோம். இந்த மாதிரி ஹைபிரிட் எல்லாம் கொண்டு வந்து நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறோம் சார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் வரதான் ஏன் செய்யுது? உங்க பேர் என்ன? மோகன் சார். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து இது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் இஎன்ஐ தேர்ட் இயர். எந்த சார் எந்த ஊர் நீங்க? கரூர் சார். கரூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியாளர். நான் சில கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து செய்வேன். இது மூலமா வந்து மொத்தம் ஒரு ஆறு தேசிய விருதுகள், ஒரு ஏழு மாநில விருதுகள் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். தம்பி தம்பி ஆக்சுவலி உங்களோட பேச்சுக்கும் உங்க செயலுக்கும் உண்மையில சம்பந்தமே இல்லாம இருக்கு, ஆனா ரொம்ப நல்லாவும் பேசியிருக்கீங்க. ரமேஷ்குமார் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி இந்தியா வந்து 122வது 123வது நாடு. இன்னைக்கு பயனில்லாத இடத்துல இருக்க அமெரிக்கா வந்து பேசலாம், இது குளோபல் வார்மிங்கை பத்தி பேசலாம், இது டென்மார்க் பேசலாம் குளோபல் வார்மிங்கை பத்தி. இந்தியா ஏன் பேசணும்? India is the is one of the least, you know, carbon releasing country. So when we are that much concerned about nature, why should we talk about global warming? With development, we are not only conserving human race, we are also saving our fellow human beings. சோழர்கள் வந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி மனிதன், மார்ஸ், ஜூபிட்டரு, வீனஸ் இந்த மாதிரி ஹிஸ்டரி நம்ம குழந்தைங்க படிக்கணும். அதுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். பிரியதர்ஷினி, சுற்றுச்சூழல் தான் முக்கியம் அப்படின்றதுக்கு உங்க கருத்து என்ன? கவர்மெண்ட் வெப்சைட்ல நேஷனல் டெவலப்மெண்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சமுதாய, சுற்றுச்சூழல், பொருளாதார வளர்ச்சி. இல்ல நம்ம பொருளாதார வளர்ச்சியில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றோம்ன்றது என்னோட இது. அம்பத்தூர்ல வந்து ஒரு கோல் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா வாட்டர்ல டம்ப் பண்றாங்க. கோல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பட் ஆனா அதை ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர்க்குள்ள விடுங்க. அதனால எத்தனை லைஃப் சேவ் ஆகும்? என்னோட மெயின் கருத்து வந்து பேட்டரி காஸ் கண்டிப்பா நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இத்தனை பேட்டரி காஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னா இன்னும் நிறைய பீப்புளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் எடுத்திருக்காங்க. அந்த பிசி சிட்டிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த சர்வே எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சிட்டியில இருக்கிறதுல ஏர் கண்டென்டா கூட எஸ்பிஎம் எனப்படுகின்ற சஸ்பெண்டட் பார்ட்டிகல் மேட்டர்னு ஒன்று இருக்கு. சஸ்பெண்டட் பார்ட்டிகல் மேட்டர்ன்றது எதுவுமே இல்லை, தூசு அந்த டஸ்ட் பார்ட்டிகல் கூட கார்பன் பிளஸ் டாக்ஸிக் கேசஸ் கோட்டிங்கோட சேர்ந்தது தான் அது. ஸோ நம்ம சுவாசிக்கிற காத்தையே நம்ம வந்து அழிச்சிட்டோம். மேப்ஸ் ஆஃப் இந்தியா.com அந்த மாதிரி இதுல ஒரு சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து ஜென்ரல் மேப்ஸ் இருக்கும். அதுல நான் என்டர் பண்ணது பாத்தீங்கன்னா டாப் 10 கிரீன் நேஷன்ஸ் என்டர் பண்ண. அதுல வந்த சில நேஷன்கள் பாத்தீங்கன்னா கியூபா, மொரீஷியஸ், கொலம்பியா, கோஸ்டரிக்கா, டென்மார்க், ஐஸ்லாண்ட். இதுல டென்மார்க் பாத்தீங்கன்னா போத் நேஷனலாவும் டெவலப் ஆயிருக்கு, கிரீனியாவும் டெவலப் ஆயிருக்கு. ஏன் அந்த மாதிரி நம்மளால சாதிக்க முடியாதா? நான் பேனலிஸ்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இவர்களிடம் நீங்கள் பார்த்த நல்ல விஷயங்கள் என்ன? ஓரளவுக்கான ஒரு சிறு முயற்சி, ஒரு புரிதலோடு தான் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய சிரமப்பட்டிருக்காங்க இந்த தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர், மோகன் ஆரம்பத்தில் இந்த மண்ணின் மனத்தோட பேசினது பிடிச்சிருந்தது. சண்முகப்பிரியாவும் நவீனாவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விதம் பிடிச்சிருந்தது. நீங்க இவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு இருந்தா நீங்க அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாம் சார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே, வளர்ச்சி அவ்வளோ முக்கியம் இல்லை, சுற்றுச்சூழல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்களை பார்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே அதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுங்களேன், என்ன தான் செய்யணும் சார்? அக்ரிகல்ச்சரில் வி கேன் கோ ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் சார். நம்ம பண்டைய கால முறையை ஃபாலோ பண்ணலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸில் வந்து ஒரு என்க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெர் ஆர் எக்கோ பில்டிங்ஸ்.
ஏன் ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு ஏன் இந்த எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாது? அந்த மாதிரி ஆர்கி எக்கோ 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 பில்டிங்ஸை வச்சு போகலாம், கிரீன் பில்டிங்ஸ் போகலாம். என்ன கேட்டா இருக்கிற வீடெல்லாம் இடிச்சுட்டு மரத்தையா நடுங்க, மரத்தை சுத்தி கூட அமைச்சு நீங்க வாழலாம்னு கூட நான் சொல்லுவேன். நீங்க அப்படி இருப்பீங்களா? நிச்சயமா அப்படி அப்படி ஒரு நிலைமை வந்தா அந்த மாதிரி வாழ முடியுமா? எல்லா வீட்டையும் இடிச்சுட்டு நீங்க வந்து காட்டுக்குள்ள போய் இருக்க முடியுமா உங்களால? அதாவது நம்ம வந்து பிறருக்கு சொல்றதுக்காக மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு விவாதத்துல உங்களால அப்படி வாழ முடியுமா? பிறருக்கு சொல்றதுக்காக இல்ல. டுடே ஐ ரெட் எ திங், சேவ் எலக்ட்ரிசிட்டி அதர்வைஸ் கெட் யூஸ் டு லிவ் இன் டார்க். ஒரு காலத்துல ஒருத்தர் மட்டும் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது பழக 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 எல்லாருக்கிட்டயும் மொபைல் போன் இருக்கு, ஒருத்தர் இந்த லேப்டாப் எல்லார்ட்டையும் இருக்கு, ஒருத்தர் இந்த ஐபாட் ஐபேட் எல்லார்ட்டையும் இருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை உடனடியாக செய்வீர்களா? சார் நானும் ஒரு நார்மல் ஹியூமன் பீங், நீங்க எப்படி ஒரு ஹியூமன் பீங்கோ நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நானும் இருக்கேன். சோ இதுக்காக நாளைக்கே நான் போய் மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்றது இட்ஸ் இம்பாசிபிள். நடக்கிறத பேசணும் இல்லையா? அதுதான் அந்த தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லா மரங்களையும் பாதுகாத்து, எல்லா காடுகளையும் பாதுகாத்து, எல்லா தண்ணீரையும் பாதுகாத்து உங்களால வளர்ச்சியை பத்தி சிந்திக்க முடியுமா? நிறைய மரங்கள், நிறைய பறவைகள், நிறைய காடு, நிறைய தண்ணீர், இது ஒரு பெரிய வளர்ச்சி தான். அதையே நீங்க வளர்ச்சி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகத்திலே அதிகமான விதைகளை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தானே பெரிய பணக்கார நாடா இருக்க முடியும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறது இல்லையா? சிந்திக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நம்ம வந்து சில நேரம் நம்மளால சிந்திக்க முடியல, ஏன்னா நம்மகிட்ட அந்த டெக்னாலஜி இல்ல. காட்டை அழிக்கணும்னு நாங்க சொல்லல. ஜார்க்கண்ட் ஒரிசா பெல்ட்ல உள்ள அந்த பாக்ஸிட் மைனோட வேல்யூ வந்து $1 trillion, நாட் 12 zeros இருக்கு. அவ்வளவு மணி அந்த பாக்ஸிட் மைன்ல இருக்கு. அதனால இந்தியோட எக்கனாமி டெவலப் ஆகும். அப்போ அந்த இடத்துல காட்டை வெட்டி பாக்ஸிட் மைன் எடுங்க, அது தப்பு இல்ல. காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். வி நீட் மணி, இந்தியா நீட் மணி. நீங்க காடை வந்து பணமா பாக்குறீங்க, எவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்கு. நீங்க சொல்றதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. காட்டுல அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப காடே பணம் தான் அப்படின்னு, நீங்க காட்டை தோன்றுனா பணம் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு டெய்லி ஒரு முட்டை போடுற ஒரு வார்த்தை வந்து ஒரே வெட்ட வெட்டுற மாதிரி நீங்க பேசுறீங்க. இந்த இரண்டு பல்கலைக்கழக மாணவர்களும் நாம் எதிர்பார்க்காத கோணத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி பெரிதும் பெரிது கே. ஆட்சி பெரிதும் பெரிது கே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீங்கள் கோடியில் ஒருவரா?